இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம பார்வதி கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாரும் வீட்டு வெறிச்சோடி போயிருக்கு, அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை, வீடு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயங்கரமாக வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. பொண்ணா பிறந்தாவே தான் கஷ்டம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்படா வருவான்னு எங்கிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அர்ச்சனை மட்டும் வந்துட்டு இப்போ என்ன ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் இங்கே வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி வெடுக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் நடந்ததில் விருப்பமே இல்லை அப்படின்றது வந்து ஒவ்வொரு பேச்சுலையுமே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சந்தியா வந்துட்டு இவ்வளோ போல்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தியா வந்து புகழாரம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சந்தியா வந்துட்டு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மா இதுலேயும் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க தான். அது மட்டும் இல்லாமல் போலீஸையும் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து ஆக்கினதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை, பார்வதி வந்து இந்த மாதிரி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சிவகாமி அம்மா அவங்களோட ஆதங்கத்தை சொல்கிறாங்க. கடைசியில் சந்தியா வந்துட்டு அதெல்லாம் இனிமேல் எதுவும் நடக்காது, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அர்ச்சனாவால் வந்துட்டு அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல, நம்ம தங்கச்சி வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, பிரியாவை கல்யாணம் நடத்தவே முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து ஏதோ இடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனா. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.